ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா தேடி கண்டுபிடிச்சி ஒரு பயங்கர ஒருத்தான ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சூப்பரான படத்தை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உடனே இதை பற்றி எல்லாருக்கிட்டே சொல்லணுன்றதுக்காக வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான படம் ஸோ ஆன்லைனில் சொல்கிறேன் பாருங்களேன் என்னென்னா ஒரு ஃபேமஸான புக் இருக்குது அதாவது ரெண்டு வால்யூம் வந்து அதில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூணாவது வால்யூம் வந்து இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக இப்போ ஒரு புக் எடுத்துக்கிட்டா அதை நிறைய மொழியில வந்து ரிலீஸ் பண்ணணும்னா டிரான்ஸ்லேட்டரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி தானே அவங்க மொழிக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக ஒரு ஒன்பது பேரை ஒரு பங்கருக்கு வந்து ரகசியமா கூட்டிட்டு வராங்க எதுக்கு இந்த அளவுக்கு ரகசியமா பண்றாங்கன்னா அந்த மூணாவது வாலியம் வந்து ரொம்பவே சீக்கிரட் ஆனது அதை பத்தி வெளியில சின்ன இது கூட லீக் ஆயிடக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கிற புக்கை தான் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க ஸோ அந்த பங்கருக்குள்ள ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது நெட்டு கிடையாது எதுவுமே கிடையாது வெளியே உலக மக்கள் கிட்டையும் கான்டாக்ட் பண்ண முடியாது ரெண்டு மாசத்துக்கு இவங்க இதுக்குள்ள தான் இருந்து அந்த கம்ப்ளீட் புக்கையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நிறைய பயங்கரமான ட்விஸ்டோட வச்ச மர்மம்லாம் நடக்குது ஸோ கடைசியில் எல்லாருமே அந்த பங்கர்ல இருந்து தப்பிக்கிறதே ஒரு வழி ஆகிடுது ஸோ கடைசியில் என்னாச்சு தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பர் எடுத்த கதை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன டிரான்ஸ்லேட்டர் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிஷரை காமிக்கிறாங்க அவருடைய பேரு எரிக் ஸோ இந்த எரிக் வந்து இப்போ அந்த புக்ஃபேர் இருக்கும் இல்லையா அந்த பெரிய புக்ஃபேர்ல அங்க வந்து இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு இந்த மாதிரி டெடலஸ் உடைய புக்கோடைய மூணாவது வால்யூம் வந்து இன்னும் கொஞ்ச மாசத்துல நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் முத ரெண்டு மாசத்துல நீங்க அந்த டெடலஸ் புக்கு நிறைய பேர் அடிக்ட் இருக்கீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா நாங்க இந்த டெடலஸ் உடைய தேர்ட் வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு சோ ஆக்சுவலா அந்த டெடலஸ் என்ற புக்ன்றது ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத அளவுக்கு ஹிட் அடிச்ச ஒரு புக் சோ அந்த புக்கோடைய மூணாவது வால்யூம்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு வச்சிருக்காங்க அது போக அந்த டெடலஸ் புக்கை யார் எழுதுறாங்கன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதை வந்து இந்த பப்ளிஷர் எரிக் வந்து ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் இல்லையா அதுக்காக நிறைய இடத்துல இருந்து ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர் வந்து வர்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ போர்ச்சுகல்ல இருந்து ஒரு லேடியை காமிக்கிறாங்க அவங்களுடைய பேரு டெல்மா அடுத்தது டென்மார்க்ல ஒரு லேடியை காமிக்கிறாங்க அவங்களுடைய பேரு ஹெலன் சோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு நான் சீக்கிரமா போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாய் சொல்லிட்டு கிளம்ப இப்போ அடுத்தது இங்கிலாந்துல காமிக்கிறாங்க அங்க ஒரு யங்கான டீனேஜரை காமிக்கிறாங்க அவனுடைய பேர் அலெக்ஸ் அதுக்கப்புறம் ஜெர்மன் லேடியான இங்கிரீடையும் ஸ்பானிஷ் காரனான ஜாவியரையும் காமிக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ஏன் காமிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர் ஸோ இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு கேதர் ஆகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அதனால தான் காட்டுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது இட்டாலியன் மேனான டேரியோவை காமிச்சிட்டு அடுத்தது கிரீக் மேனான கெட்ரினோஸை காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா கடைசியா சைனீஸ் மேனான இந்த சென்னையும் ரஷ்யன் லேடியான இந்த கேத்ரினாவையும் காமிக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் ட்ரான்ஸ்லேட்டர்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே கிளம்பி மொத்தமாக ட்ராவல் பண்ணி பிரான்ஸ்க்கு தான் வராங்க அதுவும் ஒரு பெரிய மேன்சனுக்கு வராங்க பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கு இல்லையா ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ரொம்பவே முக்கியமான இந்த மாதிரி அமைதியான இடம் தேவையில்ல ஸோ இப்படி ஒம்பது பேரும் அவங்களுடைய லாங்குவேஜில் இந்த தேர்ட் வால்யூம் புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மேன்சன் வந்திருக்கிறாங்க அப்படியே உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த மேன்சனுக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்குறதுக்கு இந்த பில்டிங் வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்குது இந்த ஒன்பது பேரும் சரி இந்த புக் வந்து ரொம்பவே சீக்கிரான புக் இல்ல ஏன்னா இந்த பப்ளிஷர் பப்ளிஷ் பண்றதுக்குள்ளேயே இது வந்து லீக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு செக்யூரிட்டி வச்சிருக்காங்க போல அப்படின்னு பாத்துக்கிட்டே அந்த பில்டிங் குள்ள வர்றாங்க அதுவும் உள்ள போயிட்டே இருக்குது கீழே இறங்கி இறங்கி போயிட்டு இருக்காங்க கடைசில பாத்தீங்கன்னா ஒரு பங்கர் மாதிரியான ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது அதுக்குள்ள இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள கொஞ்சம் பதற்றத்தோடையும் இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோடையும் போறாங்க ஏன்னா வெளியில அந்த புக் ரிலீஸ் ஆகிறது போகிறதுக்கு முன்னாடி இவங்க படிக்க போகிறாங்க இல்லையா இவங்க படித்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே உள்ளே போகிறாங்க அது போக எதுக்கு இந்த இடம் வந்து இவ்வளோ சேஃபாக இருக்குன்னா இவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் அந்த புக்கை வந்து இன்டர்நெட்டில் லீக் பண்ணிட்டா அவ்வளோ தானே கதை முடிஞ்சிடும்ல ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த புக்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க இப்படி லீக் பண்ணால் அந்த பப்ளிஷருக்கு என்ன லாபம் அதனால தான் இந்த மாதிரி ரொம்பவே சீக்ரெட்டான பிளேஸாக இருக்குது ஸோ கடைசியாக அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மொபைல் ஃபோனோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது

கொடுத்து அது போக நீங்க லைஃப் டைம் ஜெயில இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு பயங்கரமா வான் பண்ணிட்டு பயமுறுத்தையும் செய்யறாரு ஆனா இந்த ஒன்பது பேரும் பார்த்தீங்கன்னா அந்த நோக்கத்துல வரல இல்ல சோ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த புக்கை நல்லபடியா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுடைய லாங்குவேஜ்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த கார்ட்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த தேர்ட் வால்யூம் புக்கான ஃபர்ஸ்ட் ஒரு இருபது பேஜ கொடுத்தாச்சு சோ அதையும் நிறைய பேர் அப்படியே ரீட் பண்ணி பாக்குறாங்க அதுலயும் ஒரு பொண்ணு வந்திருப்பா இல்லையா கட்ரினா அந்த பொண்ணு இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அளவே செஞ்சிட்டா அந்த அளவுக்கு தாக்கத்தை அந்த புக் வந்து ஏற்படுத்தது அப்படியே வேகமாக டைமும் போகுது அந்த நாளும் போகுது ஸோ கடைசியாக இப்போ வேலையெல்லாம் முடிக்கிற நேரத்தில் மறுபடியும் அந்த பப்ளிஷர் வராரு கையில் ஒரு சூட்கேஸ் கேஸ் வச்சிருக்கிறாரு அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள தான் அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் காப்பி இருக்குது ஸோ இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது அது பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியோடைய ஃபிளாக் இருக்குது ஸோ அதில் ஒன்று எடுத்து ஒரு கீ மாதிரி போட்டு ஒரு பென்ட்ரைவ வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ரிமூவ் பண்றாரு இப்படி ரிமூவ் பண்ணி இவங்க இப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் இந்த மாதிரி இந்த புக் எழுதினவரை நான் மீட் பண்ணனும் ஸோ இப்படி இந்த பப்ளிஷர் பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல ஒருத்தனை பார்த்து நீ தானே ஒரு ட்வீட் பண்ண இந்த மாதிரி இந்த புக் எழுதின ஆத்தரை மீட் பண்ணணுன்ற மாதிரி ஸோ அந்த புக் எழுதுன ஆத்தரோட பேர் வந்து ஆஸ்கர் ஆனால் அந்த ஆஸ்கர் எப்படி இருப்பாரு யாரு பெரியாளா இல்லைனா லேடியா அப்படின்றது யாருக்குமே இன்னுமே தெரியாது சோ உடனே இந்த டூரியாவும் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு ஜோக்குக்காக போட்டேங்க அதாவது அட்வர்டைஸ் பண்றதுக்காக அப்போ தானே இன்னுமே இது ரொம்பவே பாப்புலர் ஆகும் போது இங்க பாரு ஆல்ரெடி இது ரொம்பவே பாப்புலர் தான் அது போக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேலையெல்லாம் நான் பாத்துப்பேன் ஏன்னா நான் அதில் தான் கை தேர்ந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அலெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு டீனேஜ் பையனை பார்த்தோம்ல அவனும் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ண வந்திருப்பான்ல அவன் இந்த பப்ளிஷரை பார்த்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆஸ்கரை யாருமே பார்த்தது இல்லை தான் ஆனா நாங்க தானே அவருடைய புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்றோம் பண்ணுறோம் ஸோ நாங்கள் அவரை பார்க்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைல்ல ஸோ நாங்கள் அவரை மீட் பண்ணலாமான்னு போது இங்கே பாரு அந்த ஆஸ்கருக்கு யாரையுமே மீட் பண்ண பிடிக்காது ஸோ அவர் அவருடைய ஐடென்டிட்டியை மறைச்சு வைக்க தான் ஆசைப்படுறாரு ஸோ இதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரினா பொண்ணு இருக்கா இல்லையா அவள் வந்து அந்த பப்ளிஷர் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறான்றது தெரியல அது போக அந்த பப்ளிஷரும் பக்கத்து ரூமில் இருந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த கேப்பில் இவன் என்ன பண்ணுறான் அங்கே ஒரு சூட்கேஸ் கேஸ் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே தானே ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல சோ எப்படியோ பாஸ்வேர்டை போட்டு கடைசியில மேனேஜ் பண்ணி ஓபன் பண்ணிட்டா உள்ள பார்த்தா அந்த ஒரிஜினல் காப்பி இருக்குமா அதே டைம்ல கொஞ்ச நேரத்துல அவரும் வந்துட்டாரு உடனேவா இப்ப நார்மல் ஆகிட்டா சோ எதுக்கு இவர் இந்த பொண்ணை கூப்பிட்டு இருப்பாருன்னா இந்த மாதிரி நீ ரொம்ப அருமையா ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கிற ரொம்ப வேகமாகவும் முடிக்கிற அப்படின்னு பாராட்டி இந்த பொண்ணு கிட்ட ஐஸ் வைக்க தான் கூப்பிட்டு இருப்பாரு இந்த பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி நல்லா நடிச்சுக்கிறா இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன பேக் காமிக்கிறாங்க அதுல இந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பழங்காலத்து புக்கு கடைக்கு வந்து இந்த பப்ளிஷர் வராரு வந்து அங்க ஒரு வயசானவரை மீட் பண்றாரு அவருடைய பேர் வந்து ஜார்ஜ் அவர்கிட்ட நீங்க என்ன எப்ப பார்த்தாலுமே புக் எழுதிட்டு இருக்கீங்க நீங்க சம்பாதிச்ச காசை வச்சு உலகம் ஃபுல்லுமே சுத்தி வரலாமே போது ஆமாப்பா நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் சோ நான் இந்த டெடுலோஸ் உடைய வால்யூம் த்ரீ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது அந்த டெடுலோஸ் புக் எழுதின ஆத்தர் வேற யாரும் கிடையாது இந்த வயசானவர் தான் இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு பிரசண்ட்டுக்கு வந்தா அந்த தான் காமிக்கிறாங்க அங்க அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ண வந்து எல்லாருமே செம ஜாலியா இருக்கிறாங்க நாட்களும் போகுது பயங்கரமா என்ஜாய் பண்ணி என்டர்டைன் பண்ணி அவங்களுடைய வேலையில ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக எழுத ஆரம்பிக்கிறாங்க அதாவது டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டைமில் இந்த பார்ட்டி வைக்கிறது கேம்ஸ் விளையாடுறது ட்ரிங்க்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டைமே பார்த்தீங்கன்னா செம சூப்பரா போயிட்டு இருக்குது இந்த சமயத்துல தான் ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா அந்த பப்ளிஷர் இருக்கார்ல அவரு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு மெசேஜ் வருது என்னடா இவன் எவன் மெசேஜ் பண்றது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்து அவரு மறந்து போயிடுறாரு உடனே கோவத்துல என்ன பண்றாருனா இருந்த ஒன்பது பேரையும் சீக்கிரமா கேதர் பண்றாரு ஒன்னு கூடுனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பயங்கரமா திட்டி பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ இப்பதான் தான் நமக்கே தெரியுது ஆக்சுவலா என்ன இருக்குன்னா இந்த டெட்வாஸோட வால்யூம் திரு இருக்கு இல்லையா அது ஒரு பத்து பேஜுக்கு வந்து யாரோ வெளியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டு அந்த திருட என்ன சொல்லிருக்கானா ஒழுங்கா நீங்க எனக்கு அஞ்சு மில்லியன் யூரோஸ் தரணும் அப்படி தரலனா அடுத்த நூறு பேஜை நான் ஒரு நாளுக்குள்ள வெளியில ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்ட் வச்சிருக்கான் ஸோ இதை வந்து இவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நீங்க ஒம்பது பேர் மட்டும்தான் இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டை பார்த்துருக்கீங்க ஸோ இந்த ஒம்பது பேரில் ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஒழுங்கா யாருன்னு சொல்லிருங்க அப்படின்னு சின்சியராக பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னா இனிமேல் இந்த புக்கோடைய வேல்யூ குறஞ்சிடுச்சா யாரும் இதை காசு கொடுத்து வாங்க மாட்டானுங்களா அப்படின்ற மாதிரி சும்மா ஜாலியாக பேசிட்டுறாரு இதை கேட்டதுமே அவர் இன்னுமே கோவமாயிட்டாரு அவனுடைய அடியாட்களை சொல்லி இந்த டிரான்ஸ்லேட்டரை போட்டு பயங்கரமாக அடிக்க வச்சுட்டான் ஸோ இப்படி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற மிச்சம் எல்லாருமே அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னடா மேலெல்லாம் கை வைக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சாக்காயி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பப்ளிஷரும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க உங்க ஒன்பது பேர்ல தான் யாரும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிருக்கீங்க நீங்களே முன்னாடி வந்து யார் இதை பண்ணாங்கன்றத சொன்னா மட்டும்தான் எல்லாருமே தப்பிப்பீங்க இல்லைனா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறான் இப்போ அடுத்தடுத்த சீன்ல காமிக்கிறாங்க இந்த அடியாட்கள்லாம் என்ன பண்றாங்க அதாவது செக்யூரிட்டி கார்டில் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ரூமா போய் அதாவது இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து தங்கியிருப்பாங்கல்ல அவங்களுடைய ரூமுக்கு போய் பயங்கரமாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது தடையாக இருக்கா யார் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி பயங்கரமாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது போக நிறைய டிரான்ஸ்லேட்டர் கிட்ட ரொம்பவே கொடூரமாக நடந்துக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா அந்த லேடியோடைய ரூமில் வந்து பயங்கரமாக செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பில்லோக்கு அடியில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறத நோட் பண்ணுறான் ஒருத்தன் உடனே அதை எடுத்துகிட்டு போய் அந்த பப்ளிஷர் கிட்ட கொடுத்துட்றான் ஸோ அந்த ஸ்கிரிப்டை பார்த்து அந்த பப்ளிஷரும் என்னது இது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் தெரிய வருது இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த லேடியோடைய ஓன் நாவல் போல் அவங்க வந்து இதை எட்டு வருஷம் மாக கஷ்டப்பட்டு எழுதிட்டு அது போக எனக்கு இந்த நாவல் எழுதுறதுனா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு கல்யாணமாகி குழந்த வந்ததுக்கு அப்புறம் என்னால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒரு நிம்மதியான லைஃப் கிடைக்கல அதனால தான் நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தேன் ஸோ இங்கே உங்களுடைய வேலையை முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரீ டைம்ல நான் என்னுடைய இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாவம் போல சொல்றாங்க ஆனால் அந்த பப்ளிஷரை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நாவல் இது இதெல்லாம் ஒரு காசிக்கும் லாய் கிடையாது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்ககிட்ட எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது வேஸ்ட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க எங்களுடைய இதை தான் ஒர்க் பண்ணிருக்கணும் உங்களுடைய இதுக்கு நீங்க ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த பேப்பர் இருக்குல்ல எட்டு வருஷமா கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்கல்ல அந்த பேப்பர் எல்லாத்தையுமே தீக்குள்ள போட்டு எரிச்சுட்டான் சோ இதை அப்படியே கண் கலங்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆனா இவங்களால எதுவுமே பண்ண முடியல இப்ப அடுத்த சீன்ல எல்லா டிரான்ஸ்லேட்டரும் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா நம்ம ப்ரொஃபஷனலா ஒரு இன்ட்ரெஸ்டோட தானே இந்த வேலைக்கு வந்தோம் ஆனா இந்த இதுல யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு பேசிட்டு போது இங்க ஒரு சைனீஸ் காரா சைனீஸ் ட்ரான்ஸ்லேட்டர் அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி கண்டிப்பா இந்த இடத்துல யாரோ போனை ஒளிச்சு வச்சிருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி இதை வந்து அனுப்பி இருக்கணும் அப்படின்னு போது எல்லாருமே திரும்பி ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை பாக்குறாங்க ஏன்னா அவனுடைய கையில வந்து கெட்டு போட்டிருப்பான் என்னடா என்ன பாக்குறீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பைக்ல வந்து கீழே வந்துட்டேன்டா அதனாலதான் கெட்டு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் எவ்வளவோ சொல்லுவான் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி அவனுடைய கையில இருக்கிற அந்த கட்டை ஊத்து பாக்குறாங்க பார்த்தா அது உண்மைக்குமே அடிதான் பட்டிருக்குது அதுக்குள்ள ஃபோன் எதுவுமே இல்ல கட் பண்ண அடுத்த சில அந்த அலக்ஸா காமிக்கிறாங்க அதான் அந்த டீனேஜ் பையன் அவன் அவனுடைய ரூம்க்கு வந்து பாக்குறான் பார்த்தா எல்லாமே அலங்கோலமாக இருக்குது பயங்கரமாக இவனுடைய ரூமை போட்டு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்னடா இவனுங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த அலெக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு அந்த பொண்ணு வரா அதான் அந்த கத்திரினா பொண்ணு அவன் என்ன சொல்கிறேன்னா இங்கே பார் அலெக்ஸ் எனக்கு ஓமல தான் சந்தேகமாக இருக்குது நீ உண்மையான ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரான்ஸ்லேட்டரே கிடையாது ஏதோ ஒரு ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்குற ஸோ எனக்கு ஓமைல நம்பிக்கை இல்லை நீ தான் அந்த புக்கை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணியிருப்ப பத்து பேஜ் ஸோ உண்மையை சொல்லிவிடு அப்படின்னும் போது தான் பார்த்தீங்கன்னா அலெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னன்னா அலெக்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரான்ஸ்லேட்டரே கிடையாது பதிலுக்கு அவன் இந்த டெடலஸ் புக் இருக்கு இல்லையா அதோடைய மிகப்பெரிய ஃபேன் ஸோ மிகப்பெரிய ஃபேனாக இருக்கிறதுனால அதை எழுதினவரை நான் கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கிறானா ஆல்ரெடி ரெண்டு புக்கு ரிலீஸ் ஆகி அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வந்து இவன் ரீட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறான் அதுவும் முன்னாடி பண்ண இங்கிலீஷை விட இவன் பெட்டராகவே பண்ணியிருக்கிறான் ஸோ இதனால இவனை பத்தி இந்த பப்ளிஷருக்கும் தெரிய வருது அதனால அவர் நம்ம அலெக்ஸை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாரு என்னடா தம்பி இதுக்கு முன்னாடி வச்ச டிரான்ஸ்லேட்டரை விட நீ பயங்கர சூப்பரா பண்ணிருக்கியாமே மக்கள் எல்லாருமே வால்யூம் த்ரீக்கு ஒன்னும் பண்ண சொல்றாங்களே அந்த அளவுக்கு உனக்கு என்ன ஆர்வம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த டெடலஸ் புக் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் அந்த ஆத்தரை மீட் பண்ணணும் அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு போராடி வந்திருக்கிறேன் அது போக இன்னுமே சொல்ல போனா இந்த வால்யூம் த்ரீ புக் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா அந்த புக்கோடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நான் கெஸ்ட் கூட பண்ணி தெரியுமா போது அப்படியா அப்படின்னா எழுதி பார்க்கலாம் அப்படின்னும் போது இவனும் பார்த்தீங்கன்னா எழுதுறான் ஸோ அந்த பேப்பர் வாங்கி பார்த்து அவர் சாக்காகிறாரு ஏன்னா அந்த தேர்ட் வால்யூம் வந்து இனிமேல் ரிலீஸ் ஆகல இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து கரெக்டாக எழுதியிருக்கிறான் ஸோ எப்படி இது பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுவா இந்த ரெண்டு வால்யூம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல அந்த ரெண்டு வால்யூம்லையும் நிறைய ஹிட் அண்ட் டீடைல்ஸ் வந்து மறைச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ அதை சால்வ் பண்ணி தான் நான் இதை வந்து கண்டுபிடிச்சேன் ஸோ எனக்கு அந்த மூணாவது புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதனால இந்த பப்ளிஷர் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டுறாரு அதனால கண்டிப்பா நீ தான் மூணாவது வலிமை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரிஜினல் காப்பி என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா அது வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கும் ஓகேவா குழப்பிக்காதீங்க இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம அலெக்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த கத்திரினா பொண்ணும் ஒரு சின்ன பேக் வந்து சொல்கிறா என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல அந்த கத்திரினா வந்து அந்த பப்ளிஷரோட ரூமுக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்துருப்பா இல்லையா அதை பற்றி தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நான் அந்த சூட்கேஸை திறந்து அந்த மெயின் பார்த்தேன் அது எதுக்கு ஓப்பன் பண்ண என்னென்னா எனக்கு அந்த புக்கை பார்த்தாகணும்னு ரொம்பவே ஆர்வம் அந்த புக்கோடைய ஸ்டார்டிங் இருபது பேஜை படிக்கும் போது என்னுடைய கண்ணெலாம் கலங்கிடுச்சு ஸோ அடுத்தது எப்படி இருக்கும்னு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் அதை ஓப்பன் பண்ணனே தவிர அதை எடுத்து நான் வந்து வெளியில் விடணும்னு ஓப்பன் பண்ணல ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு ஸோ வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாதுன்ற மாதிரி இவ்வளோ அவளை பற்றினா உண்மையை சொல்கிறா இப்போ அடுத்த நாள் ஆகுது அந்த புக்கை வந்து சீக்கிரட்டாக வெளியில் ரிலீஸ் பண்ணியிருப்பான் இல்லையா அவனை நம்ம திருடன்னே கூப்பிடலாம் ஸோ அந்த திருடன் பத்து பேஜை ரிலீஸ் பண்ணது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது ஸோ இதை பற்றி தான் எல்லா நியூஸ்லையும் போட ஆரம்பிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க இதை பார்த்ததுமே இன்னுமே அந்த பப்ளிஷருக்கு வந்து பயங்கர கோபம் ஆகிடுது அதனால என்ன பண்றாருனா அந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்கல்ல ஒன்பது பேர் அவங்கள தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒன்பது பேருடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டி கொடூரமா செக் பண்றான் ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடுங்க இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ்னா இந்த மாதிரி நீங்க எனக்கு இன்னுமே காசு அனுப்பல ஸோ இன்னும் ஆறு மணி நேரத்துக்குள்ள நீங்க இருபத்தோரு மில்லியன் அனுப்பலைனா அந்த புக்கோடைய அடுத்த நூறு பேஜை வந்து நான் வெளியில விட்டுருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குமா அவ்வளோதான் மிரண்டு போயிடுறான் இவனுக்கு கோபம் இன்னுமே அதிகமாகுது அதனால இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பயங்கரமா திட்டி உங்களுக்கு இனிமேல் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல நீங்க கஷ்டப்பட போறீங்க எப்போ நீங்க வந்து உண்மையை சொல்றீங்களோ அப்பந்தான் நீங்க உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவன் வெளியில போனதுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்தோடைய லைட் எல்லாமே ஆஃப் ஆகிடுது ஸோ எல்லாமே அவன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் யார் அந்த திருடன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ நைட் ஆகுது எல்லாருமே பாத்தீங்கன்னா கேண்டில் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு என்னடா இப்படி ஆகி போச்சு நம்ம என்னென்ன கனவுகளோட இந்த இடத்துக்கு வந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா அந்த பப்ளிஷர் வந்து அந்த ஒரிஜினல் அந்த புக் எழுதினா தாத்தா வந்து மீட் பண்ண போயிருப்பான் இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் காமிக்கிறாங்க அதில் அந்த தாத்தா கிட்டே அந்த பப்ளிஷர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த டெடலஸோடைய மூணாவது புக்கை வந்து நான் ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன் அதுவும் ஒரு சீக்கிரட்டான பிளேஸில் ஸோ சீக்கிரமாக அதை நம்ம வெளியில் விட்டுடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு இதுக்கப்புறம் என்னால் அவங்க கூட ஒர்க் பண்ண முடியாது உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன் கடைசி புக் அந்த டெடலஸ் மட்டும்தான் அப்படின்னும் போது அதை கேட்டாவை சாக்காக்கிட்டா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அதோடைய வேல்யூ தெரியுமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய மில்லியன் காசு தரேன் நீங்க கண்டினியூஸா எனக்கு நிறைய புக் எழுதி கொடுங்க அப்படின்னு ஆஃபர் பண்ணுவாரு ஆனா இந்த தாத்தா பாத்தீங்கன்னா இல்ல நான் அது பண்ண மாட்டேன் உன்னே நீ யோசித்து பாரு ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வரும்போது எப்படி இருந்த ரொம்பவே ஹம்பிளான பப்ளிஷரா இருந்தேன் ஆனா இப்போ பாரு காசு காசுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உன்னுடைய நோக்கமே வேறைய மாறிடுச்சு அதனால அவன் கூட இனிமேல் என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இப்போ அப்படியே பிரசன்சின்னு வராங்க இங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் கையில எடுத்துக்கிட்டு ஒரு கத்தியுமே எடுத்துக்கிட்டு சம்மர் டென்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டு அந்த பப்ளிஷரை கொலை பண்ணலான்னு ஏதாவது போல அப்படி போகும்போது ஒரு இதை பார்த்து ஷாக் ஆகுறான் என்னன்னா ஒரு லேடி இருப்பாங்கல்ல அந்த லேடி வந்து தூக்குமாட்டி மாட்டி இறந்து போயிட்டாங்க தான் இது தெரிஞ்சதுமே எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சோ இத பார்த்தா அந்த பப்ளிஷரும் இருக்கான்ல அவனும் பாத்தீங்கன்னா சே அது எட்டு வருஷமா ஸ்கிரிப்ட் எழுதுனா சொன்னாலே ஒருவேளை நம்ம இவ்வளவு ரொம்ப தான் சூசைட் பண்ணிக்கிட்டாலோ இவளுடைய ஸ்கிரிப்ட வர நம்ம எரிச்சிட்டோம் சரி என்னமோ இத பத்தி வெளியில தெரியாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பாடியை கீழே இறக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த நிலைமை தான் உங்களுக்கும் வந்துடும் ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கிட்ட இருந்தா இவனுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட இருந்து தான் அந்த பொண்ணு இப்ப எங்க இருப்பானா இந்த அலெக்சன் ஒரு டீனேஜ் பையன் இருந்தான்ல அவன் தானே ஆல்ரெடி இந்த புக்கை பத்தினா கெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பான் சோ அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு சீக்கிரட்டா போய் செக் பண்ண சொல்லி ஆனா அங்க போய் செக் பண்ணி பார்த்தாலுமே அங்க எதுவுமே இருந்திருக்காது இப்ப அங்க இந்த டிரான்ஸ்லேட்டர் தான் காமிக்கிறாங்க இங்க இவங்க அந்த டெட் பாடியோடைய அந்த சவப்பட்டி எல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நம்ம கூட இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதே டைம்ல இந்த சைடு இந்த பப்ளிஷருக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ்னா நீ அனுப்ப வேண்டிய காசு அனுப்பல அதனால நான் அந்த நூறு பேஜ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் அது போக அடுத்த இரநூறு பேஜ வந்து நான் பப்ளிஷ் பண்ணாம இருக்கணும்னா நீ எண்பது மில்லியன் ஹீரோஸ் தரணும் இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த திருட மெசேஜ் பண்ணிருக்கிறான் அவ்வளவுதான் இத பார்த்த இந்த பப்ளிஷர் வந்து இப்போ சைக்கோ ரேஞ்சுக்கு போயிடுறாரு கண்ணை காமிச்சு எல்லாத்தையுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா இல்லனா எல்லாத்தையுமே சுட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம அலெக்ஸ் இருக்கான்ல டீனேஜ் பையன் அவன் கையை தூக்கிட்டு முன்னாடி வந்து நான் தான் பண்ணேன் யாரையும் எதையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான் அவ்வளவு தான் இதை கேட்டதுமே அவர் வந்து தெரியும்டா அவனை பத்தி அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடி அடினு அடிச்சுட்டு அவனை மறுபடியும் தூக்கி கண்ணை காமிச்சு மிரட்டி ஒழுங்கா உண்மையை சொல்லு இந்த லீக்கை எப்படி ஸ்டாப் பண்ணணும் உண்மையை சொல்லு இல்லனா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் ஒன்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க என்ன கொன்னாலுமே அதை ஸ்டாப் பண்ண முடியாது நான் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஆல இதை பண்ணிட்டு இருக்கிறேன் அது என்னுடைய ஒரு சீக்ரட்டான பிளேஸ்ல இருக்குது லண்டன்ல சோ நான் டிமாண்ட் பண்ண காசை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் இல்லனா தான் அப்படின்னு இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான் இதனால இந்த பப்ளிஷரை வந்து இன்னுமே கோவப்படுறார் ஸோ மறுபடியும் கண்ணை காமிச்சு உண்மையான அட்ரஸ் எங்கே இருக்கு சொல்லு அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்க இந்த அலெக்ஸும் பார்த்தீங்கன்னா அதை பற்றினா எல்லாத்தையுமே சொல்லிடுறான் உடனே ஒரு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு போன்ற மாதிரி அந்த அட்ரஸ் கொடுத்துட்றா இருந்தாலும் இங்கே உனக்கு கோவம் இருக்கும் இல்லையா அதனால கண்ணை வச்சு அந்த பொண்ணு இருப்பாலில் ஒரு பொண்ணு கட்டினா அவளுடைய வயத்திலையாக ஷூட் பண்ணிட்டான் அடுத்தது நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவள் நேராக என்ன பண்ணுறான்னா அந்த அலெக்ஸோடைய சீக்ரெட் பிளேஸ்க்கு போய்ட்டுறா ஏன்னா அலெக்ஸ் வந்து அதை சொல்லிட்டான் இல்லையா அதனால அந்த இடத்துக்கு போய் பார்த்தா உள்ளே வந்து ஒரே ஒரு சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் இருக்குது ஸோ அதுதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்குது போல் அப்படியே அது பக்கத்தில் வரும்போது அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது என்ன போட்டோனா அந்த பப்ளிஷர் இருக்கான்ல அவன் இந்த பொண்ணை பிடிச்சி எப்போதுமே திட்டே தான் இருப்பான் ஸோ அந்த ஃபோட்டோ இருக்க ஸோ இதனால அவளுடைய மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது ஸோ ஒரு கட்டத்தில் இந்த அலெக்ஸ் பண்ணுறது தான் கரெக்டு இந்த பப்ளிஷருக்கு ரொம்ப கொழுப்பு அவருக்கு பட்டா தான் திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிஷருடைய காலை வந்து கட் பண்ணி விட்டுடுறா தான் இதனால இந்த பப்ளிஷர் வந்து மிரண்டு போகிறான் என்னடாவா எனக்கே துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு வேற வழியே கிடையாது வேகமாக அவனுடைய பார்ட்னருக்கு கால் பண்ணுறான் பார்ட்னருக்கு கால் பண்ணி எழுபது மில்லியனை சீக்கிரமாக என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னும் போது அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எழுபத்தி மில்லியன் யூரோவை அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுறாரு உடனே இவரும் பார்த்தீங்கன்னா அதை அந்த அலெக்ஸோடைய சிஸ்டம்க்கு அனுப்பி வைக்கிறாரு ஆனால் அனுப்பி வச்ச கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கோவத்தில் ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்றாரு என்னன்னு சொல்லி அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் அதை எடுத்து பார்த்தா புக்கு வந்து ஃபுல்லுமே பப்ளிஷ் ஆகிடுச்சு இனிமேல் இந்த பப்ளிஷரால் அதை தடுக்கவே முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே ஸோ கோவத்தில் பைத்திய வேகமாக நம்ம அலெக்ஸை வந்து சூட் பண்ணிட்டாரு இதனால அங்க இருந்த அந்த செக்யூரிட்டி கார்டு எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே இது வரைக்குமே எதுக்கு பொறுமையா இருந்திருப்பாங்கன்னா சரி ஓகே யாரோ திருடிட்டாங்க போல சோ அதை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு தான் பொறுமையா இருந்திருப்பாங்க ஆனா இவர் இப்படி கொடூரமா நடந்துக்கிட்டதுனால அந்த கார்ட்ஸ் வந்து கண்ணை காமிச்சு இந்த பப்ளிஷரை மடக்கிட்டுறாங்க அவ்வளவுதான் இப்ப அலக்ஸும் செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரான்ஸ்லேட்டரும் வந்து பார்த்தா அவனுடைய பாக்கெட்ல வந்து ஒரு புக் வச்சிருந்திருப்பான் அதுல வந்து புல்லட் பட்டு அது இவனுடைய உயிரை எப்படியோ காப்பாத்திருச்சு சோ கடைசியில மிச்சம் இருக்கிற இந்த ட்ரான்ஸ்லேட்டரும் பாத்தீங்கன்னா இப்படியோ காப்பாத்தப்படுறாங்க போயிருவாங்க இப்ப அடுத்த சீன்ல அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து குண்டடி போட்டிருக்கோம்ல அவளை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க அவளுக்கு வந்து நிறைய ரத்தம் வந்து லாஸ் ஆயிருக்கும் அதனால நம்ம ஹீரோ அங்க உட்காந்து சோகமா பாத்துட்டு இருக்கும்போது சரி ஓகே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பப்ளிஷர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த பப்ளிஷரை மீட் பண்ண வரா அவரை பாத்தீங்கன்னா அந்த இன்டராகேஷன் ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அவரும் நம்ம அலக்ஸ பார்த்து எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சுரா நீ என்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும் போதே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு ஏதோ ரெண்டு புக்கை கம்பேர் பண்ணி மூணாவது புக்கில் உள்ள சென்டென்ஸை கண்டுபிடிச்சேன்னு சொன்னல அப்போவே நான் டவுட் பட்டேன் கொடுத்துட்டேன்டா அப்படின்னா உனக்கு அந்த டைம்லேயே இந்த ஸ்கிரிப்ட் வந்து கிடச்சிருக்குது ஃபுல் ஸ்கிரிப்டை அப்பவே நீ திருடி இருக்கிற ஸோ எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லு நீ எப்படி இந்த புக்கை திருடின திருட்டு பயில அப்படின்ற மாதிரி நம்ம அலெக்ஸா பயங்கரமாக திட்டி கேவலமாக சொல்லிட்டு இருக்கிறாரு உடனே நம்ம அலெக்ஸ் என்ன பண்ணுறானா மெதுவாக அவருடைய பக்கத்தில் வந்து அவர்கிட்ட வச்சிருக்கிற மைக்கை கையால் பற்றி நான் தாண்டா அந்த புக்கையே எழுதினவன் என்னுடைய பேர் தான் ஆஸ்கர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை சொல்லுவான் பாருங்கள் அவ்வளோ தான் அந்த சீன் பயங்கர மெர்சலாக இருக்கும் இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னென்னா நம்ம அலெக்ஸ் ஆலெக்ஸ் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அந்த தாத்தா இருக்கார்ல அவருடைய அந்த புக்கு கடைக்கு தான் அடிக்கடி வந்து விசிட் பண்ணுவான் ஏன்னா இவனுடைய அம்மா அப்பா வந்து டிவோர்ஸ் ஆனவங்க அதனால இவனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த புக் ஸ்டோருக்கு வந்து அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான் ஸோ இதனாலேயே இவனுக்கு புக்கு மேலே காதல் வர ஆரம்பிக்குது ஸோ இவனும் ஒரு புக் எழுதலான்ற மாதிரி ஆசைப்பட்டு ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் டெடுலஸ்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான நிறைய இந்த போயிட்டிக் கதை பாலிட்டிக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு புக் எழுதுறான் ஸோ அந்த புக்கை வந்து ரீட் பண்ணி பார்த்ததுமே இந்த தாத்தா வந்து மிரண்டு போய் ரொம்ப அருமையா இருக்குது ஸோ இது மட்டும் நீ பப்ளிஷ் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது இல்லை எனக்கு அது பயமா இருக்குது எனக்கு ஆத்தரம் ஆகணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை தான் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி பயப்பட்டிருப்பான் இருந்தாலும் அந்த தாத்தா வந்து ரொம்பவே கம்பல் பண்ணி சொல்லுறதுனால சரி ஓகே நான் பப்ளிஷ் பண்றேன் ஆனா இது எழுதுனது நான்ற மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க பப்ளிஷ் பண்ணதான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா மூலமாக தான் அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண வச்சிருந்திருப்பான் அதுவும் இந்த தாத்தா யார்கிட்ட கொடுத்துருப்பாருனா இந்த பாலா போன பப்ளிஷர் கிட்ட தான் கொடுத்துருப்பாரு அப்படியே ஒரு ரெண்டு புக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும் ஆனா இந்த அலெக்ஸ்க்கு வந்து இந்த பப்ளிஷர் பண்றது சுத்தமா பிடிச்சிருந்திருக்காது ஏன்னா ரெண்டு புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ரொம்பவே கீழ்த்தனமான ரொம்பவே மோசமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் இந்த புக்கை வந்து சேல் பண்ணியிருந்திருப்பாரு அதனாலயே இந்த புக்கை வந்து நிறைய பேர் வாங்கி படிச்சு இந்த புக்குக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க ஆனா இது வந்து இந்த அலெக்ஸுக்கு பிடிச்சிருந்திருக்காது ஏன் அவர் வந்து இப்படி பண்றாரு நான் மூணாவது புக்கை பப்ளிஷ் மாட்டேன் அவர் இருந்தா அப்படின்னு போது இந்த தாத்தா தான் சரி ஓகே அப்படின்னா நான் அவருடைய இதை வந்து கட் பண்ணி விட்டுறேன் நீ வந்து எழுத ஆரம்பி அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்ல கூட இந்த தாத்தா அந்த பப்ளிஷர் கூட இனிமேல் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்து அதுக்கு காரணம் இதுதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பப்ளிஷர் வந்து எல்லாரும் முன்னாடியும் மூணாவது புக்கை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பான் ஸோ இதெல்லாம் அலக்ஸும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் கேமரா எடுத்துக்கிற மாதிரி என்னது இது தாத்தா வந்து இவனுடைய டீல வந்து க்ளோஸ் பண்ணிட்டதான் சொன்னாரு ஆனா இவன் எப்படி இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல பாத்துட்டு இருப்பான் இப்ப அப்படியே பிரசன்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ தான் அந்த புக் எழுதுனவன் தெரிஞ்சதுமே அதாவது அந்த ஆஸ்கர்ன்ற மாதிரி தெரிஞ்சதுமே இவன் பயங்கர ஷாக் ஆகிறான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இன்னொரு பெரிய சாக்கு என்ன கொடுக்குறானா அந்த மில்லியன் காசு இருக்குது இல்லையா அவனுக்கு இது வரைக்கும் எண்பது மில்லியன் கிட்டத்தட்ட இவன் பப்ளிஷர் வந்து அனுப்பியிருப்பான் அந்த எண்பது மில்லியனையும் ஒரே டைம்ல மொத்தமா இந்த பப்ளிஷர் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோ அனுப்பிடுறான் அனுப்பிட்டு இந்த காசுக்கான கணக்கையும் இனிமேல் நீ தான் போலீஸ் கிட்ட காமிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இவருக்கு வந்து இன்னுமே பயங்கர கோவமாகிடுது நீ உண்மைக்குமே அந்த ஆஸ்கரா இருக்க முடியாது நீ உண்மைக்குமே அந்த புக் எழுதணும்னா இருக்க முடியாது ஏன்னா அவரை நான் கொலை பண்ணிட்டு தான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உண்மையை போட்டு உடச்சிட்டான் ஸோ ஆக்சுவலா என்ன இருக்குன்னா இப்ப தான் மறுபடியும் சின்ன ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க என்னன்னா அந்த தாத்தா வந்து இவங்க இனிமேல் அவங்க கூட ஒர்க் பண்ண முடியாது ஸோ நான் வேற பப்ளிஷரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார்ல அதனால இந்த பப்ளிஷர் வந்து கோபப்பட்டு என்ன பண்ணிருப்பானா அந்த தாத்தாவை படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணியிருந்திருப்பான் கொலை பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த டெடுலஸ் மூணாவது வாலி இருக்கிற புக் வந்து இருந்திருக்கும் அதாவது நம்ம அலெக்ஸ் தான் அந்த தாத்தாட்ட கொடுத்து வச்சிருந்திருப்பான் அது எல்லாத்தையுமே மொத்தமா ஆட்டை போட்டுக்கிட்டு அந்த புக் ஸ்டோருக்கும் மொத்தமா தீ வச்சுட்டு இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டு வெளியில வந்து தான் அந்த இதை கொடுத்துருக்கான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல புக் வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஸோ இப்போ இவன் கோவத்துல வாய் திறந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான் இல்லையா தான் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற வெளியில இருக்கிற போலீஸும் பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுறாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம ஹீரோ தான் அந்த ஆஸ்கர்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ தான் அந்த புக் எழுதுனான்ற மாதிரி ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவனை பத்தி ரிவீல் பண்ணும்போது அந்த மைக்க மறைச்சு வச்சுக்கிட்டான்ல அதனால போலீஸ்க்கு தெரியல இப்போ அவ்வளவுதான் கடைசியில மொத்தமா போலீஸ் வந்து அவனை அழைக்க தூக்கிடுறாங்க சோ கடைசியில நம்ம ஹீரோவும் எல்லாம் சாதிச்சிட்ட மாதிரி அவன் புக்கு ஹிட் ஆனதுக்கு கூட அவன் சந்தோஷம் கிடையாது இப்படி உனக்கு ரொம்ப பிடிச்ச தாத்தாவை கொலை பண்ணவன பழி வாங்கிட்டோன்ற ஒரு நிம்மதியில அப்படியே நடந்து போறான் அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ சமையா இருந்துச்சா எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சோ பிடிச்சிருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இதே மாதிரி நிறைய படம் இன்னுமே வர வேண்டியது இருக்குது அது போக இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பேர் மிஸ்டர் வாய்ஸ் ஓர் ஃபேமிலி சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க